வெல்கம் டு தினஒருத்தகவல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற செக்ஸ் எஜுகேஷன் இன் தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவில் இருப்பது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, கருவில் இருப்பது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எனக்கு தெரிந்து கொள்ள 20 அறிகுறிகள் இருக்குது. ஸோ அப்படி என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட ஹார்ட் பீட் அதாவது 140 ஒரு நிமிஷத்துக்கு குறைவாக இருந்துச்சுன்னா உங்கள் கருவில் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை. 140 நிமிஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்கள் கருவில் இருக்கிறது வந்து பெண் குழந்தை. ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தையோட வெயிட்டு அதாவது நீங்கள் வந்து பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வெயிட்டு தூக்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா உங்கள் கருவில் இருக்கிறது வந்து பெண் குழந்தை. வெயிட் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா உங்கள் கருவில் இருக்கிறது வந்து ஆண் குழந்தை. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண் குழந்தைய வந்து கருவில் இருந்துச்சு அப்படின்னா பெண்ணோடைய இடுப்பு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது வயிறை தவிர மற்ற பாகங்கள் எல்லாமே, வயிற்றை சுற்றி இருக்கிற மற்ற பாகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த ஆண் குழந்தைக்கு இந்த மாதிரியான நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ நாலாவது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண் குழந்தை வந்து கருவில் இருந்துச்சுன்னா உங்கள் வயிறு வந்து பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி இருக்கும். அதாவது உங்களுடைய ஊம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். பட் அதே வந்து பெண் குழந்தையாக இருந்தால் உங்களுடைய பெண்ணுடைய ஊம் வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இருக்கும். ஐந்தாவது அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்ணுடைய யூரின் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஆண் குழந்தை. அதே வந்து ஒயிட்டாகவோ இல்லை வந்து டல்லாகவோ இருந்துச்சுன்னா, டல் எல்லோவாக லைட்டான எல்லோ கலராக இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை. ஆறாவது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்படி பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா அவங்க கருவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை. ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரஸ்ட் சைஸ் அதாவது பெண்ணுடைய வலது பக்கம் மாறுபகம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாகவும், இடது பக்கம் மாறுபகத்தை விட கம்பேர் பண்ணும்போது வலது பக்கம் மாறுபகம் வந்து பெருசாகும். அப்படி பெருசாச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க உண்டாயிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை. எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கர்ப்பம் வந்து உண்டான பிறகு பெண்ணுடைய பாதம் வந்து பார்த்திங்கன்னா கூலாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து உண்டாயிருக்கிறது வந்து ஆண் குழந்தை. அதே சமயம் அந்த கால் பாதங்களை வந்து வீங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அவங்க உண்டாயிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை. ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். அப்படி முடி வளர ஆரம்பிச்சதுன்னா அவங்க கருவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை. முடி வந்து கொட்டுச்சுன்னா அவங்க கருவில் இருக்கிறது வந்து பெண் குழந்தை. பத்தாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தை இருக்கக்கூடிய கருவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா தலைவலி வரும். இப்படி உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வந்துச்சுன்னா உங்கள் கருவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை. பதினாலாவது சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்கும்போது இடது பக்கமாக வந்து தூங்குவீங்க. நீங்கள் வந்து ஆண் குழந்தை வந்து உங்கள் வயிற்றில் இருந்துச்சுன்னா நீங்கள் தூங்குகிற பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கமாக இருக்கும். பன்னெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கைகளில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆண் குழந்தை உண்டாக இருக்கிற பெண்களுடைய கைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாகவும் நிறைய வெடிப்பாகவும் வெடிப்புகள் இருக்கக்கூடிய கை மாதிரி தெரியும். பதிமூணாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தை கருவில் இருந்துச்சுன்னா பெண்களுடைய முகம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாகும். பதினாலாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தை இருக்கக்கூடிய கருவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஸ்கின்ஸ் ப்ராப்ளம் வரும். அதாவது வந்து தடித்தல், பிளிஸ்டர்ஸ், ரேஷஸ் அதாவது தடித்தல், கொப்புளங்கள் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்துச்சுன்னா அவங்க உண்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை. பதினைந்தாவது அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா, பெண்கள் அதாவது பெண் குழந்தைகள் வந்து கருவில் இருந்துச்சுன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது வந்து மன அழுத்தங்கள் வந்து அதிகமாக இருக்கும். பதினாறாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வாயில் வந்து கிராம்பை போட்டு மென்று அவங்க வந்து ஊதுனாங்கன்னா எந்த ஒரு வாயில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லோட சேஞ்சஸ் இல்லைன்னா அப்படின்னா அவங்க வயிற்றில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை. பதினேழாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வலது காலால் வச்சாங்க அப்படின்னா அவங்க உண்டாக இருக்கிறது வந்து ஆண் குழந்தை. இடது காலை வச்சாங்கன்னா அவங்க உண்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை. பதினெட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு காலையில் மார்னிங் சிக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க உண்டாக இருக்கிறது வந்து பெண் குழந்தை. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க உண்டாக இருக்கிறது வந்து ஆண் குழந்தை. பத்தொம்போதாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்கள் வந்து கருவுற்ற காலத்துலேருந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா அவங்க உண்டாக இருக்கிறது வந்து பெண் குழந்தை. காரம், சிப்ஸு, சால்ட்டு இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா அவங்க உண்டாக இருக்கிறது வந்து ஆண் குழந்தை. இருபதாவது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய வயிற்று அதாவது அவங்களுடைய பெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கயிறை கட்டி அந்த கயிற்றில் வந்து ஒரு ரிங்கு மாதிரி ஒன்று தொங்க விட்டு அவங்கள குனிய சொல்லும்போது அந்த ரிங்கு வந்து மேலேயும் கீழேயுமா வந்து மேல் கீழும் இல்லைன்னா வந்து லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரியான மூவ் ஆச்சுன்னா அவங்க வயிற்றில் இருக்கிறது வந்து ஆண் குழந்தை. அதே ரிங்கு வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதாவது சர்க்குலாக வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அவங்க வயிற்றில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 20 அறிகுறிகள் கருவில் இருக்கிறது வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறது மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.